குற்றாலம் அருவிகளில் தை அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய குவிந்த பல ஆயிரக்கணக்கான மக்கள். அருவியில் குறைந்த அளவே தண்ணீர் விழுவதால் நீண்ட நேரம் காத்திருக்கும் பொதுமக்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஆடி அமாவாசை, புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசை, தை அமாவாசை ஆகிய மூன்று அமாவாசை நாட்களில் மறைந்த முன்னோர்களை நினைவு கூறும் வகையில் எழுப்பிண்டம், காய்கறிகள் படைத்து தர்ப்பணம் செய்து வழிபாடுகளை நடத்துவர். இதனால் முன்னோர்களின் ஆசி பெற்று குடும்பம் செழிக்கும் என்பது ஐதீகம். அதன்படி தை அமாவாசை தினம் என்பதால் ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கு தென்காசி மாவட்டம் குற்றாலம் பேரருவியில் அதிகாலை முதலே பல ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்தனர். கொரோனா காலத்தில் வந்த ஆடி அமாவாசை மற்றும் புரட்டாசி மகாலய அமாவாசைகளில் தர்ப்பணம் வழிபாடு நடைபெறாத நிலையில் தை அமாவாசையில் தர்ப்பண வழிபாடுகள் எவ்வித கட்டுப்பாடுகளும் இன்றி நடந்து வருகிறது. குற்றாலம் பேரருவியில் தண்ணீர் மிகவும் குறைவாக விழுவதால் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய பல ஆயிரம் பேர் நீண்ட வரிசையில் காத்திருந்து தர்ப்பணம் செய்தனர்.